My heavenly Father will not forgive you if you do not forgive your brother or sister from your heart. Matthew 18:35. உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பான சகோதர சகோதரே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, மன்னிப்பவர் மன்னிக்கப்படுபவர். The weak can never forgive. Forgiveness is the attribute of the strong. Mahatma Gandhi, பலமற்றவர்களால் மன்னிக்க இயலாது, மனத்திடமுள்ளவர் மன்னிப்பர். God forgives, and there is something God-like about forgiveness. It is sweet to stammer one letter of the Eternal's language. On earth it is called forgiveness. Longfellow. இறைவன் மன்னிக்கிறார். மன்னிப்பில் இறை தன்மை உள்ளது. நித்தியம் என்ற மொழியில் ஓர் எழுத்து குளறுவது இனிதே. உலகில் அதுவே மன்னிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்படி மன்னிப்பை பற்றி பல கருத்துக்களை நாம் சொல்லலாம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்ததும் சாதித்ததும் இந்த மன்னிப்பினுடைய சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே அவர் எவ்வாறு சிலுவையில் தொங்கும் பொழுது, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தன்னை உபாதித்தவர்களையும் மன்னித்தது சாதனை. உன்னை வெறுப்பவர்களை நீ நேசி அவர்களுக்காக ஜெபி என்று சொன்னதை செயல்படுத்தி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, வேதத்தில் பல இடங்களில் இப்படிப்பட்ட மன்னிப்பை பார்க்கிறோம். தாவீது அரசன் சவுலை மன்னிக்கிறார். அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற எத்தனத்தில் அரசன் இருந்தாலும் தாவீதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் அரசனை மன்னித்தது பழைய ஏற்பாட்டில் ஒரு சிறந்த உதாரணம். இயேசுவை பின்பற்றி முடியப்பர் என்று அழைக்கக்கூடிய ஸ்டெஃபான், இயேசுவினுடைய வார்த்தைகளையே சொல்லி தன்னை கல்லால் எரிந்தவர்களை மன்னிக்கிறார். ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்பதும். நம்முடைய வாழ்க்கையில், வாழ்க்கை அனுபவத்தில் பல ஆச்சரியமான சம்பவங்களை நினைவு கூறலாம். அதில் ஒன்று, பாஸ்டர் ஸ்டெயின்ஸினுடைய மனைவி தன்னுடைய கணவரும் குழந்தைகளும் உயிரோடு எரிக்கப்பட்ட பொழுது ஆத்திரமோ அல்லது கோபமோ அல்லது இந்த பழி வாங்குதலின் பேரில் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றோ அவர் கூறாமல் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னது 1000 மறைவுரைகளுக்கு சமம். இவைகளெல்லாம் நல்ல எடுத்துக்காட்டுகள். மன்னிப்பது என்பது ஒரு பெரிய குணம். To err is human, to forgive is divine என்று சொல்லப்படுவது ஆங்கிலத்தில் ஒரு மிக தெரிந்த, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழமொழி. ஆகவே தவறுவது இயல்பு. அந்த இயல்பை மன்னிக்கப்பதற்கு நாம் தயாராக இருத்தல் வேண்டும். ஒரு சில சமயங்களில் நமக்கு தெளிவும் வேண்டும். மன்னிப்பது என்பது வேறு, மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்காமல் இருப்பது என்பது வேறு. ஒரு இடத்திலே நமக்கு மரியாதை கிடைக்கவில்லை அல்லது துரோகம் இழைக்கப்படுகிறது, மன்னித்து விடலாம்.
ஆனால் மறுபடியும் அங்கே சென்று உறவு கொண்டாட வேண்டும் என்று அர்த்தமில்லை. ஏன் என்று கேட்டால், நான் படித்தவைகளில் ஒரு தெளிவு எனக்கு ஏற்பட்டது. மறுபடியும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படாமல் இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் தவறுகளை மன்னிக்கலாம், துரோகங்களை மன்னிப்பது என்பது மிக கடினம், மிகவும் கொடுமையானது. அதில் சீசர் மன்னனுடைய வார்த்தைகள் இலக்கியத்திலும் சரி சரித்திரத்திலும் சரி பெயர் பெற்றவை. தன்னுடைய உயிர் நண்பனே அவரை முதுகில் கத்தியால் குத்த எத்தனித்த பொழுது சீசர் மன்னன் திரும்பி சொல்லுவான், எத் தூ ப்ரூட்டஸ், நீமா ப்ரூட்டஸ் என்னை முதுகில் குத்துகிறாய். எதிரிகள் சரி, பகைவர்கள் சரி, ஆனால் என் உயிருக்கு உயிரான நண்பன் நீமா என்பதை மன்னிப்பது என்பது கடினம். ஆனால் ஆண்டவர் இயேசு தன் அருமையான அப்போஸ்தலர்கள் ராயப்பர் குறிப்பாக அவரை மறுதளித்த பொழுதும் சரி, யூதாஸ் அவரை காட்டி கொடுத்த பொழுதும் சரி, அவர்களை மன்னிப்பது ஒரு மாபெரும் செயல். இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு உத்வேகத்தை தருகின்றன. எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இவைகள் எல்லாம் மேல்வரி சட்டங்களாக அமைகின்றன. Work for peace will be effective if all becomes aware of their deep connection with nature, but also seek harmony with it and admire in it the beauty, the wisdom and the love of its creator. Bishop Stephen Fumio Hamayo. இயற்கையோடு ஒன்றிணைந்த உணர்வும் அதனுடன் இணக்கமும் கொண்டு அழகு அறிவு அன்பை கண்டு அதிசயித்தால் அமைதி பணி படைத்தவரின் ஆக்கமுள்ளதாக அமையும். இயற்கையோடு ஒன்றிணைந்த உணர்வு. தூக்கணாங்குருவி கூட்டை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். ஒரு மிக மிக அதி உன்னத இன்ஜினியரிங் ஸ்கில் அந்த சின்ன குருவிகள் அந்த கூட்டை கட்டுவது, அல்லது வேறு எந்த பறவைகளின் கூடு. நம் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஆண்டெனா ஒன்று வச்சுருக்குறோம், உயரமான ஆண்டெனா. இது வரைக்கும் அந்த சிலுவையில் கூடு கட்டியிருந்த காகம் இப்போ எல்லாத்தையும் அடைச்சாச்சு, புதுசாக செஞ்சு போட்டுட்டேன். அதனால் அங்கே இடம் இல்லை, போய் அந்த ஆண்டெனா மேலே போய் கூடு கட்டியிருக்கு. நான் அதை உத்து பார்க்குறேன். நீங்கள் சொன்னாங்க இல்லையா, அதை அன்பை கண்டு அதிசயித்தால் ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ உயரத்தில் அந்தரத்தில் கட்டியிருக்கு, பலத்த காத்தடிச்சா அந்த குச்சி சின்ன சுள்ளிகள் எல்லாம் பறந்து போய்விடுமோ? போகாது. எவ்வளவு தூரம் இயற்கையிலே இறைவன் ஒரு அதிசயத்தக்க பணியை செய்ய அவைகளுக்கு கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்கிறார். இயல்பாக இருக்கக்கூடியவைகள் இவைகள் எல்லாம் இயற்கையை பார்த்து அதிசயிக்கும் பொழுது, இதைவிட மனிதன் இன்னும் அதிகமாக சிறப்புடைத்தவனாக இருக்கிறான். அந்த சிறப்புகளை அவன் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக, பயந்து ஓடுகிற நாயை துரத்துகிற நாய் கடிக்காது, போய் பாய்ந்து போய் கழுத்தை கடிச்சு கொலை செய்யாது. அதற்குரிய அறிகுறிகள் அதற்கு தெரியும். வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு ஓடும். அப்படின்னா நான் சரண்டர், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னை விட்டுவிடு, துரத்துற நாய் விட்டுடும். மனிதன் அப்படியா? பாருங்கள், ஓட ஓட விரட்டி எல்லாருமா சேர்ந்து 40-50 தடவை கத்தியால் வெட்டி ஒரே இடத்துல இரத்த வெள்ளத்தில் மிதந்து பரிதாபமாக செத்தார் என்று பார்க்கிறோம் செய்திகளில், மனிதனுடைய வக்கரத்தன்மை. ஆனால் மிருகங்கள் இப்படி பழி வாங்குதல் கிடையாது. சர்வைல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்று சொல்லப்பட்டாலும் தன்னால் முடியவில்லையா, ஒதுங்கிக் கொள்கிறது. ஒதுங்கிக் கொள்வதை இந்த பலமுள்ள பிராணிகள் சித்திரவதை செய்வது இல்லை, கொலை செய்வது இல்லை. மனிதன் மட்டும் ஏன் அப்படி? ஆகவேதான் மனிதன் ஒன்று தெய்வமாகலாம் அல்லது மிருகமாகலாம். இப்பொழுது மிருகங்கள் கூட கோபித்துக் கொள்கின்றனவாம்.
ஏதாவது உதாரணம் சொல்லணும்னா எங்களை தான் கூப்பிடுறீங்க. நாங்கள் என்ன அவ்வளோ மோசமா? வேற யாராவது சொல்லுங்க, வேற ஏதாவது உதாரணத்தை எடுங்கள் என்று மிருகங்கள் கொடி பிடிக்கின்றன என்று ஒரு அருமையான கவிதை. ஆக இந்த மன்னிப்பு என்பதும் பெருமையாக சொல்லக்கூடிய விட்டு கொடுத்தல் என்பதும் மனிதனுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனி பெரும் சிறப்பு. அதை உள்மனத்தில் உறுதியோடு இருப்பவர்களால் தான் முடியும். பழிவாங்குதல் அல்லது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல், வெஞ்சினம் கொண்டு இப்படி கொடிய காரியங்களை செய்தல், இவைகளெல்லாம் மனிதனுடைய கீழான தன்மைகள். அவன் மேலானவைகளுக்காக படைக்கப்பட்டவன். அதுதான் கடவுள் மனிதனுக்கு கொடுத்த சுதந்திரம். அவன் தெய்வமும் ஆகலாம், மிக கீழான தன்மைக்கும் போகலாம். Be kind and compassionate to one another, forgiving each other just as in Christ God forgave you. Ephesians 4:32. ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். Mark Twain. Forgiveness is the fragrance a violet sheds on the seal that has crushed it. மன்னிப்பு என்பது ஒரு மலர் காலால் மிதிப்பட்டு நசுங்கும் போது கூட வெளிப்படுத்தும் வாசமே மன்னிப்பு. ஒரு அழகிய வாசமுள்ள மலரை மிதித்தால் அந்த காலை திட்டாது, அந்த காலை கடிக்காது. மலர் பாம்போ அல்லது தேளோ கடிப்பதை போல அல்ல, மாறாக மிதிக்கின்ற அந்த காலுக்கும் வாசத்தை தருமாம். அதே போன்று இன்னொன்று சொல்லுவார்கள், சந்தன மரத்தை அறுக்கும் பொழுது அந்த வாளுக்கும் அந்த வாசம் கிடைக்கும். இவைகளெல்லாம் நல்ல உதாரணங்கள். முழுந்தால் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, you have been kind and forgiving towards me. May I be merciful as you are merciful. Free me from all bitterness and resentment, that I may truly forgive from the heart those who have caused me injury or grief. ஆண்டவராகிய இயேசுவே, இதுவரை நீர் எம்மை இரக்கமுடனும் கனிவுடனும் காத்து வருகின்றீர். உம்மை போல் நானும் இரக்கமுடன் இருப்பேனாக. எல்லா வகை கசப்பு மற்றும் காழ்ப்புணர்ச்சிகளினின்று என்னை விடுவித்தருளும். அதனால் எனக்கு தீங்கிழைத்தவரை மனமாற மன்னிப்பேனாக. எல்லாம் வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீர் அமைந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கு நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக சிறந்த கொடைகள் அன்பு செய்வது, உதவி செய்வது, பிறருடைய துக்கங்களில் பங்கேற்பது, ஆதரவு கரம் நீட்டுவது, இவைகளிலே மிக சிறந்ததாக மன்னிக்கின்ற குணத்தையும் எமக்கு கற்றுத்தருகின்றீர். அதற்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் உள்ளங்களை இன்னும் உறுதிப்படுத்தியருளும். அதனால் நாங்கள் நீர் கற்றுக் கொடுத்த இந்த மிகச்சிறந்த விழுமியத்தை கடைபிடிக்க வேண்டிய மனப்பாங்கை தந்தருளும். விவிலியம் போற்றும் மனிதர்களையும் சரித்திரம் எடுத்துக்காட்டும் மிகச்சிறந்த உதாரண புருஷர்களையும் நாங்கள் பின்பற்றக்கூடிய வகையில் எங்கள் உள்ளங்களை உணர்வுபூர்வதாக மாற்றிடலாம். எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு வேண்டிய உள்ள திறனையும் உள்ள உறுதியையும் உள்ள தெளிவையும் தந்து ஆசீர்வதியும். இந்த வல்லமையான நேரத்தில் எம்மோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எண்ணில்லாத மக்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக பங்கேற்கின்ற மக்கள், அதன் பிறகு பதிவு செய்யப்பட்டவைகளை பார்த்து ஜெபிக்கின்ற மக்கள்,
அனைவரையும் ஆசீர்வதியும். எம்முடைய பங்கின் ஆண்டு பெருவிழாவுக்கான அழைப்பிதழ் அறிவிப்பு நோட்டீஸ் தயாராகி இதோ பீடத்தில் ஒரு சிலவற்றை வைத்திருக்கிறோம். அர்ச்சிக்க ஆசீர்வதிக்க செல்லுமிடமெல்லாம் அது மக்களுக்கு நல்ல செய்தியை அறிவிக்க தூண்டுவிக்க மக்களை தேவத்தாய் வழியாக உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க இது கருவியாக பயன்படட்டும். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று ஏராளமான மக்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்கப் போகிறோம். நேரடியாகவோ தபால் வழியாகவோ அல்லது கணனி வழியாகவோ அனுப்பப்படுகின்ற இந்த செய்தியானது எல்லோருக்கும் போய் சேர்வதாக பயன் தருவதாக அவர்கள் உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை எழுப்புவதாக ஆண்டவரை விட்டு விலகி இருப்பவர்களை அருகில் கூட்டி வரக்கூடிய ஒரு சாதனமாக வாய்ப்பாக கருவியாக அமையட்டும். இதற்கு பின்னால் இருந்து உதவக்கூடியவர்கள் நன்மணம் படைத்தவர்கள் இதை தயாரிப்பதற்கு உதவிய நன்மணம் படைத்தவர்கள் அச்சிட்டு கொடுத்தவர்கள் இவ்வாறு அநேகர் இதன் பின்னணியில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும். நிறைகளை இன்னும் வளர்த்து குறைகளை குறைக்கக்கூடிய வகையில் நாங்கள் எங்கள் பணியை நிறைவேற்றுவோமாக. எங்களுக்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டிய மன தாராளத்தையும் தியாகத்தையும் தந்து ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்போர் விரும்புவோர் திருப்பலி கருத்துக்கள் மற்றும் ஜெபக்கருத்துக்கள் தொடர் கருத்துக்கள் தொடர் உபயங்கள் என்று இந்த பணியையும் மற்ற பணிகளையும் தாங்கிக் கொண்டிருப்பவர்கள் குறிப்பாக இந்த திருவிழாவுக்காக அன்னைக்கு ஒரு கூடாரமாகவும் அன்னை தெரசாவுக்கும் புனிதர் ஜான் பாலுக்கும் ஒரு பீடம் அமைக்கக்கூடிய பணியையும் இத்திருவிழாவின் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலையை ஆசீர்வதியும். இதன் பின்னால் உதவுபவர்களை சிறப்பாக ஆசீர்வதியும். இவர்களுடைய தாராளத்தினால் இன்னும் இறை மனம் கமழ எங்கள் வளாகங்கள் சிறப்பு பெற இருக்கின்றன. இதற்காக நன்றி கூறுகின்றோம். வருகின்ற மக்கள் ஆண்டவரை போற்றி புகழ நற்கருணையை சந்திக்க தேவதாயிடம் ஜெபிக்க புனிதர்களிடம் மன்றாட இவை எங்களுக்கு உதவுவனவாக. இவ்வாறு எங்கள் ஆலயத்தின் உள்ளே மட்டுமல்ல ஆலயத்தின் வெளியையும் இறை மனம் கமழ்வதற்கும் அந்த வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இறை உணர்வு எங்களை ஆட்கொள்ளவும் வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். லத்தீன் பாடலை பாட மறுபடியும் தயாராக இருக்கின்றோம். ஒரு சிலர் கணினியில இமெயில் வழியாக லத்தீன் பாடல்கள் பாடவில்லையா என்று கேட்ட பொழுது அதை வாசிக்கிறவருக்கு ஒரு சிறிய விபத்து அதனால் தள்ளி போகிறது என்று நேற்று பதிலளித்தேன். இதோ இன்று நாம் பாடப்போகிறோம். இறைவா உமக்கு நன்றி ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொரு செயலையும் ஆசீர்வதியும். உம்முடைய அதி மிக மகிமைக்காக நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு பணியையும் ஆசீர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமென் ஆமென்.